வணக்கம், நான் சிவகுமார், குறும்பட இயக்குனர் மற்றும் நடிகர், சிவா ஸ்டெர்லிங் ஸ்டுடியோ நிறுவனர். நான் சமீபத்தில் நண்பர் திரு எளியவன் முத்து இயக்கிய குறும்படத்தின் டீசரை பார்த்தேன். மிக பிரமாதம். டீசர் கதாபாத்திரத்தில், அதாவது ஒரு சிறுமி மிக அழகாக ஏழை குடும்பத்தை சார்ந்தவள் போல் பாவிக்கப்பட்டிருந்தது. அந்த சிறுமி ஒரு பள்ளியின் வாசலில் ஏக்கமாக பார்க்கின்ற காட்சியை பார்த்தேன். நிச்சயமாக ஏதோ ஒரு விழிப்புணர்வு, கல்வி சம்பந்தமான விழிப்புணர்வை பற்றிய கதை என்பது தெரிய வருகிறது. வணக்கம், நாங்கள் புதிய தீரா. தற்பொழுது பாடல்கள் எழுதி அதை அவரே பாடி முகநூல்களையும் புலநூலத்திலேயும் வருவதை கண்டு ரசித்து நான் அகமகிழ்ந்திருக்கிறேன். தற்பொழுது ஒரு குறும்படத்திற்கு கதை திரைக்கதை வசனம் எழுதி அந்த படம் நாளை வலைதளங்களை வெளியிடும் அளவிற்கு தயாராக உள்ளது. அன்பு தம்பி எளியவன் அவர்கள் மேலும் மேலும் ஒரு சமூக சிந்தனைக்கூடிய நல்ல நல்ல குறும்படங்களை எடுத்து இந்த சமூகத்திற்கு ஒரு முன் உதாரணமாக இருக்க வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் ஒரு கோரிக்கையை அன்பான வேண்டுகோளை வைத்து, என் தம்பி எளியவன் என்பதில் எனக்கு பெருமகிழ்ச்சி, பேரானந்தம். அவர் மேலும் மேலும் உயர்ந்து தன்னை நல்வழிப்படுத்திக் கொள்வதற்கு நான் மனதார ஆசீர்வதிக்கிறேன். ஹாய் முத்து, உன்னுடைய ஷார்ட் ஃபிலிம் ட்ரைலரை யூடியூப்பில் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்னும் நீ இதுமாதிரி நிறைய பண்ணணும். உன்னுடைய ஷார்ட் ஃபிலிம்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பெஸ்ட் ஆஃப் லாக் மச்சான். அனைவருக்கும் வணக்கம். அன்பு தம்பி எளியவனுக்கு என் அன்பான வாழ்த்துக்கள். தம்பியை முதன் முதலாக ஆவடியில் சந்தித்தேன். நல்ல நண்பர், மரியாதையுடன் பழகக்கூடிய மிகச்சிறந்த நண்பர். தன்னுடைய கவிதைகள் மூலமாக தன்னுடைய கருத்துக்களை புரட்சி நெருப்புகளாக வெளிப்படுத்தக்கூடியவர். நல்ல ஆற்றல், ஆளுமை மிக்க மனிதர். ஆசிரியராக இருந்து சிறந்த கவிஞராக வளர்ந்து இன்று குறும்படம் இயக்கும் இயக்குநராக மாறியிருக்கும் தம்பியை என் மனதார வாழ்த்துகிறேன். அது கவிதையா இருந்தாலும் சரி, பாடல்களா இருந்தாலும் சரி, இப்ப முதல் முறையா நீ வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று எடுத்திருக்கீங்க. அது டீசர் பார்க்கும்போதே நீ என்ன மெசேஜ் சொல்ல வர அப்படிங்கிறது ரொம்ப ஆர்வமா இருக்கு. இந்த படம் வந்து கண்டிப்பா வந்துட்டு உன் லைஃப் ஒரு டேர்னிங் பாயிண்டா இருக்கும்னு நம்புறேன். ஸோ இது மட்டும் இல்லாம இன்னும் நீ மேலும் மேலும் நிறைய வெற்றி படங்களை பண்ணணும் அப்படிங்கிறது எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். உன்னுடைய முயற்சிக்கு என்னுடைய மிகப்பெரிய வாழ்த்துக்கள். உன்னுடைய குறும்படத்தோட டீசர் பார்த்த மிக அருமையாக உள்ளது. உன்னுடைய பயணம் மென்மேலும் தொடரணும். வெற்றி நமக்கே. ஆல் தி பெஸ்ட். ஹாய்ண்ணா, உங்கள் ஷார்ட் ஃபிலிம் டீசர் பார்த்தேன், ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்னும் மேலும் மேலும் வெற்றி அடைய என்னுடைய மனமார வாழ்த்துக்கள். ஹாய் அண்ணா, நீ அண்ணன் சொல்லி கேட்டுக்கே ரொம்ப பெருமையாக இருக்கு. ஒரு ஆசிரியராக இருந்து, கவிஞராக இருந்து, ஒரு பாடலாசிரியராக இருந்து இன்னைக்கு இயக்குனர் என்ற புது முயற்சியில் கால் எடுத்து வச்சுருக்க. இந்த இயக்குனர் என்ற புது படிப்பு வெற்றியடைய வாழ்த்துக்கிறேன் அண்ணா. உன்னுடைய வெற்றி பாதையில் என்றைக்குமே நாங்கள் கூட இருப்போம். நன்றி. ஹாய் மாமா, உங்களோட கவிதைக்கு நான் மிகப்பெரிய ரசிகன். உங்களுடைய அடுத்த நகர்வா இயக்குனர் என்ற பாதையில் கால் வச்சுருக்கீங்க. உங்களுடைய இயக்குனர் பாதை வெற்றியடைய என் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். உங்களோட குறும்படத்தை பார்க்க அவளோட காத்துட்ருக்கேன். என்றும் உங்களோட வெற்றி பாதையில் நான் மட்டுமல்ல, நம் ஒட்டுமொத்த குடும்பமும் காத்து கொண்டிருக்கோம். வாழ்த்துக்கள். கவிஞர் அன்பு தம்பி எளியவன் அவர்களுக்கு எனது முதற்கு வணக்கம் மற்றும் வாழ்த்துக்கள். பூர்ணா என்ற குறும்படத்தை பார்த்தேன், மிகவும் சிறப்பாக உள்ளது. ஆசிரியர் பணி செய்து கொண்டு தமிழ் வாழ்வதற்கான அனைத்து வகைகளையும் தன்னுடைய படைப்பாற்ற திறனை மேம்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள். அதற்காக முதற்கு என்னுடைய வாழ்த்து மற்றும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம், உங்கள் மகவி பேசுகிறேன். நம்ம எளியவன் நண்பர் வந்து கவிதை உறவுல கவிஞர் மூலயமா அறிமுகமானார். இப்போ உங்களுக்கு கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம், தயாரிப்பு அப்படின்னு ஒரு சிறப்பான ஒரு குறும்படம் எடுத்திருக்காரு. அவர் மேலும் மேலும் கவிதையிலையும் இயக்கத்திலையும் சிறப்பாக வளரணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துறேன். நன்றி, வணக்கம். எல்லா பொழுதும் இளைவனுக்கே அப்படின்ற மாதிரி, எல்லா பொழுதும் இளைவனுக்கே. சின்ன வயசுலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வளர்ந்தார் இளைவன். அது மாதிரி அவரோட டைலாக் சொல்லுவார், வளமை கண்டு ஆடாது, வறுமை கண்டு வாடாது. ஸோ அவர் வறுமையை கண்டு வாடையதில்ல, வளமை கண்டு ஆடுறதில்லை. வறுமையிலேயே நிறைய கஷ்டப்பட்டுருக்காரு. இப்போ கொஞ்சம் வளமையாக இருந்தாலும் அவர் ஆடனதில்லை. அவர் இளைவனுக்கு ஏற்ற மாதிரி அவர் உடல் நிலைகள் எல்லாம் எளிமையாக இருந்தாலும்,
ஆனால் அவருடைய வரிகளெல்லாம் அவ்வளோ வந்து கருத்துக்கள்லாம் மிக வலிமையாக தான் இருக்கும். ஸோ எளியவன் வெற்றி பெற்று வாழ்க வளமுடன். வணக்கம், நன்றி. சமீபத்தில் உங்கள் குறும்படத்தோட டீசர் பார்த்தேன்னா நல்லா வந்திருக்கு, செம்மையாக இருக்குது. அது வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள் தான். வணக்கம், நான் அர்ஜுன். தம்பி முத்துலையா குறும் படம் பூர்ணா அப்படின்னு ஒரு படம் எடுத்துருக்கேன், ட்ரைலர் பார்த்தேன், செம்மையாக இருக்குது. என்னோடய அண்ணன் பிள்ளை இந்த லெவலுக்கு வரையாருனா பெருமையாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. அவர் இன்னும் மேலும் மேலும் முன்னேற சித்தனோட வாழ்த்துக்கள். அவர் கூட சீக்கிரம் வெள்ளித்தறையில் பார்ப்போம், சந்தோஷமாக இருக்குது. எங்கள் ரத்தத்தில் இப்படி ஒரு பெருமை சேர்த்து தருவார்னு நினச்சிட்டு நாங்கள் பார்க்கல. அவர் முன்னேறதுக்கு நாங்கள் இப்போ உறுதுணையாக இருப்போம், நான் இருப்பேன். சந்தோஷம், நன்றி தம்பி.